ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எம்எக்ஸ் பிளேயர் பற்றி பார்க்க போகிறோம். எம்எக்ஸ் பிளேயரில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட தமிழ் லிஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ அவங்க வீடியோ காலில் போகலாம். ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் போகிறேன். எம்எக்ஸ் பிளேயரில் வந்து இப்போ பொதுவாக நம்ம வந்து எல்லாமே வீடியோ ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம், வீடியோ தான் பார்ப்போம் அதில் போய்ட்டு. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோவும் கேட்கலாம். அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்லோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ ப்ளேன்னு இருக்கும், அதை டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா என்னோடய ஆடியோ ஃபைல் எல்லாமே இதில் வந்துடும், எம்எக்ஸ் பிளேயர் வந்துடும், எல்லாமே இருக்கும் பாருங்கள். நான் மியூசிக் பிளேயர் வச்சுருக்க எல்லா சாங்ஸும் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து ஆடியோ ஃபைலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடியோ கேட்டுக்கலாம். ஸோ அதை ரிமூவ் அது வேணா ரிமூவ் கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா எம்எக்ஸ் பேர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வச்சுருப்பாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு தான் இந்த ட்ரிக்கு தெரியும், ஆப்ஷன் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் லிஸ்ட்டு போங்க. லிஸ்ட்டில் போய்ட்டு தீம் ஒன்று ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அப்போ நிறைய கலர் இருக்குது, பிளாக்கு, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூவு, எல்லோ, ரோஸ் கலரு. நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லோ கலர் பிடிக்கும், நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லோ கலர் வந்துடும் அதில் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ கலரு. ஸோ எனக்கு எல்லோ கலர் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ட்ரிக் என்னென்னா இப்போ சப்போஸ் ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு வீடியோ பார்த்துட்டு சேட் பண்ணோம், யாரையும் மெசேஜ் பண்ணுவோம் அவரை தெரிஞ்சால். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா இதை பேக்ரவுண்டே ஓட விடலாம். ஸோ அந்த வீடியோ போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி ப்ளேன்னு இருக்கும், ப்ளே பேக்ரவுண்ட் ப்ளேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ மட்டும் போயிட்டே இருக்கும் மேலே, இந்த வீடியோ மேலே ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளான வே தான். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா ஒரு வீடியோ இப்போ ஹைட் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் ஃபோனை வந்து அட்டாச் கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி கொடுப்பீங்கன்னா ஹைட் பண்ணி தான் கொடுக்கணும் எப்படி இருந்தாலும். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக போய் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் வந்து தேட தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஸோ என்னோடய ஃபோனில் வந்து இந்த வீடியோஸ்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நான் இந்த வீடியோ ஹைட் பண்ணோம், இந்த வீடியோ ஹைட் பண்ணி தரணும் வரட்ட. ஸோ இந்த ஆப்ஷன் லாக் ப்ரெஸ் பண்ணுறேன். லாக் ப்ரெஸ் பண்ணிட்டு பென்சில் மறுக்கையில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாட்னு இருக்கும், ஃபஸ்ட்லேயே ஒன்று இருக்கும், டாட்டுன்னு கொடுக்குறேன், டாட்டுன்னு கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபைல் மறைஞ்சிச்சு. ஸோ திருப்பி நான் அந்த வீடியோ ஃபைல் நான் இப்போ கொண்டு வரணும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் லிஸ்ட்டு போயிட்டு லிஸ்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபைல் திருப்பி வந்துடும் உங்கள் இடத்துக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கணும்னா அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நீங்கள் டாட்ஸ் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து விட்டிங்கன்னா நார்மலாக வந்துடும் அந்த வீடியோ ஃபைல். ஸோ இதான் வந்துட்டுருக்கு. ஸோ இதான் அந்த ட்ரிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.